ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கவியோட நான். இன்றைக்கி நம்ம கவியோட நானில் ஸ்டென்சில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஓஹெச்பி ஷீட் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஃபைலுக்கு மேலே ஒரு ப்ளூ கலர் கவர், க்ரீன் கலர் கவர், அந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் நிறையா இருக்கும்ல நம்மக்கிட்ட, பழைய ரெக்கார்ட்லாம், அந்த ரெக்கார்ட் மேலே இருக்க இந்த மாதிரி ஷீட்டை கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ அதை கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நைஃப் தேவைப்படும். நீங்கள் அமேசான் ஃப்ளிப்பில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் நான் இதை வந்து நார்மலான ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப்பில் தான் வாங்கினேன். அதை நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நீங்கள் கூகுளில் போயிட்டு ஸ்டென்சில் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா நிறையா இமேஜஸ் வரும். இமேஜஸை போய் கிளிக் பண்ணிங்கன்னா நிறையா இமேஜஸ் வரும். அதிலிருந்து ஏதாவது ஒரு இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கின்னா இந்த இமேஜை சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இதை வச்சு எப்படி நம்ம ஸ்டென்சில் செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ப்ரிண்ட் அவுட்லாம் எடுக்க தேவையில்லை. இந்த மாதிரி மொபைலோட பிரைட்னஸை ஃபுல்லாக வச்சுங்க. அதே மாதிரி செட்டிங்ஸில் போயிட்டு லாக் ஸ்க்ரீன் டைம் அவுட் வந்து ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம வரைகிற வரைக்கும் அந்த ஸ்க்ரீன் வந்து ஆஃப் ஆகாமல் இருக்கும். இப்போ செட்டிங்ஸில் போய் நான் ஸ்க்ரீன் டைம் அவுட்டை மாற்றிக்கிறேன். மாற்றியாச்சு. மாற்றினதுக்கப்புறம் அதுக்கு மேலே அந்த ஒயிட் பேப்பரை வச்சுக்கோங்க. ஸ்கெட்ச் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அது மேலே ஸ்மூத்தாக நீங்கள் வச்சு வரைஞ்சிட்டிங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்துடும். நம்ம ப்ரிண்ட் அவுட் எடுக்காமல் நம்ம வீட்டிலே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ஒரு இதையுமே மைன்யூட்டாக வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சாச்சு ஃபுல்லாக. இப்போ அந்த பிளாக் போர்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் அதே மாதிரி ஆரஞ்சு ஷேட் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஓஹெச்பி ஷீட்டை அந்த சைஸ்க்கு, டிசைன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நான் கட் பண்ணியிருக்கேன். அதை வந்து மூவ் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக ரெண்டு பக்கமும் செல்லோ டேப் வச்சு நான் செக்யூர் பண்ணியிருக்கேன். செக்யூர் பண்ணிவிட்டு நம்மளோட நைஃபை வச்சு அந்த டிசைனை அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும். அந்த ஆரஞ்சு போர்ஷனை மட்டும் எடுக்கணும். நம்ம இதுக்கு எடுக்கிற பேட்டர்ன் செய்கிறதுக்கு எடுக்கிற டிசைன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபுல்லாக ஒட்டின மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் கேப் ஃபிட் இருக்கணும். அப்போ தான் அந்த பிளாக்கில் இருக்கிறத மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுக்கிற மாதிரியும் மீதி போர்ஷன்ஸ்லாம் இருக்கிற மாதிரியும் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த ஸ்டென்சில் நீங்கள் ஒன்ஸ் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா எல்லா கிராஃப்ட்டுக்குமே நீங்கள் அழகாக யூஸ் பண்ணலாம். பாட்டில் டெக்கரேஷன்ஸ்லேருந்து, ஹோம் டெக்கரேஷன்ஸ்லேருந்து நிறைய கிராஃப்ட்டுக்கு ஒரு அவுட்லுக்கு வந்து இதை வச்சு நீங்கள் கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக வரும். இதை வச்சு நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் சீக்கிரமாக வரும். அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். எடுத்ததுக்கப்புறம் செலோ டேப் போட்டிருந்தோம்ல, அதை எடுத்துட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸ்டென்சில் ரொம்பவே அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை வச்சு நம்ம எப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்டென்சில்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இதை வச்சு நம்ம ப்ரஷ் பெயிண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். நான் இந்த மாதிரி இன்னொரு நிறையா டயக்ராம்ஸ் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன் ஸ்டென்சில்ஸை. நம்ம ஹோம்மேட் ஸ்பாஞ்ச் ப்ரஷ் எப்படி செய்கிறதுன்ற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். அந்த ஸ்பாஞ்ச் ப்ரஷ்ஷை வச்சு நான் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ரொம்பவே சிம்பிள். உங்களுக்கு வந்து ப்ரஷ் வச்சு பெயிண்ட் பண்ண தெரிலனா இந்த மாதிரி ஸ்டென்சில்ஸ் ரெடி பண்ணி நீங்கள் பெயிண்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதோடய டெக்ஸ்சரும் சரி, அதோடய அவுட்கமும் சரி, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு. சைடில் இருக்க அந்த செலோ டேப்பை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிராஃப்ட் அழகாக ரெடியாக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஸ்டென்சில்ஸ் ரெடி பண்ணி சூப்பராக நம்ம பண்ணலாம். அந்த கவரை அப்படியே தூக்கி போட வேணாம், வாஷ் பண்ணி நம்ம திரும்ப வச்சுக்கலாம். அப்படியே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப நாளைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய், சி யூ ஆல், டேக் கேர்.